நிறைய தமிழர்கள் புலம்பெயர்ந்து போகிறார்கள். அப்படி போயிருக்கக்கூடிய தமிழர்களிலே ஒரு தமிழன் முதலாவதாக போய் லண்டனில் ஒரு உணவு கடையை திறந்தான். அவர்தான் குமாரண்ணா. என்று மீள தாயகம் வந்து நிறைய பணிகளை இந்த ஆலய திருவிழாக்களை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அரசுடை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஜஸ்னா காசா ஹோட்டல், அதே போல ஜஸ்னா ஹவுஸ், லண்டனினுடைய முதல் தமிழ் உணவகம். பிரசாந்தன் என்று அம்மன் வழிபீதி வந்தார். மிக பேரழகு, பேரழகி என்று சொன்னால் அம்மன். அவ அம்மனாக வந்தாலும் நாங்கள் பார்க்கும் போது சின்னஞ்சிறு பெண் போலே. நிறைய சின்ன பிள்ளைகளும் வந்திருந்தான். அழகழகா சிற்றாடை உடை உடுத்தி சீரணியில் அமர்ந்திருக்கும் சீர்துர்க்கைய பாடுவதற்காக மீண்டும் உங்களை சந்திக்க தமிழகத்திலிருந்து விரைந்திருக்கின்ற படையப்பா வெற்றி கொடி பாடல் புகழ் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எங்கள் பாலக்காடு ஸ்ரீராம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் கரகோஷத்தோடு
வணக்கம் பக்த ஜனங்களே, இது இரண்டாவது முறை நான் இங்க இந்த திருத்தலத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அடியனுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. அவ்வளவு சிறப்பா இருக்கு, இங்க இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் பக்தியால் சேர்ந்திருக்கும் இந்த கூட்டத்தை பார்க்கறதுக்கு. பிரிய குமார் அண்ணாவுக்கும் கஜனுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். திருப்பியும் இந்த ஒரு அற்புதத்தை இங்க வந்து சந்திக்கும், அது உங்க முன்னாடி கொஞ்சம் பாடல்கள் பாடி உங்களை மகிழ வைக்கிறதுக்கும் அம்மன் அனுகிரகம் கிடைக்கிறதுக்கும் காரணமாகன்றதுக்கு நன்றி. பாட்டுக்கு போவோம். ஹலோ ஹலோ யா Oh.